டேஸ்ட் தி டெய்லி. திருப்பத்தூர் மாவட்டம் குருபவானி குண்டா அருகே அரசு பேருந்து மீது பிக்கப் வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. ஜோலார்பேட்டை அடுத்த ஆசிரியர் நகர் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக அரசு பேருந்து நின்றது. அப்போது வேலூரில் இருந்து மாங்காயிலோடு ஏற்றி வந்த பிக்கப் வேன் அரசு பேருந்து பின்னால் மோதியது. இதில் பிக்கப் வேனில் பயணித்த காளியப்பன் என்பவருக்கு கை உடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திடீரென சாலையின் குறுக்கே வந்த லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 பயணிகள் படுகாயம் அடைந்தனர். மதுரையில் இருந்து கோவை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது பல்லடம் சாலை புதூர் பகுதியில் திடீரென லாரி ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரியின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 3 பயணிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் அங்கன்வாடி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்க வேண்டும், அதிக நேரம் பணி செய்ய வைக்கக்கூடாது, பணிகள் என்ற பெயரில் பணியாளர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது.